இன்னைக்கு சினிமாவில் பிரபலமாக இருக்கிற நிறைய நடிகர் நடிகைகள் ஆரம்பத்தில் நிறைய பிரச்சனையை கடந்து தான் முன்னணி கதாநாயகன் கதாநாயகி அப்படின்ற நிலைமைக்கு வந்திருப்பாங்க ஆனால் அவங்க அறிமுகமான புதுசில் பிரபலமான நடிகர் நடிகைகளுக்கு ஜோடியாக நடிக்க இயக்குநர்களும் அவங்கள சூஸ் பண்ண மாட்டாங்க அப்படி சூஸ் பண்ணால் பெரும்பாலான நடிகர் நடிகைகள் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க இந்த நிலைமை இப்போ இருக்கிற மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் அது உண்மையில பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து இந்த நிலைமை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நல்ல தமிழ் பேசி நடிக்கக்கூடிய நடிகரான எஸ் எஸ் ராஜேந்திரனுக்கும் நடந்திருக்கு அதை பத்தி இந்த நிகழ்ச்சியில திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் மன சார் நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க நடிகர் சிவா கணேசன் அறிமுகமான பதாசத்தி திரைப்படம் தான் எஸ் எஸ் ராஜேந்திரன் நடித்து வெளியான முதல் படம் என்றாலும் அதற்கு முன்னதாகவே பம்பாய் மெயில் என்ற ஒரு படத்தில் நடித்திருந்தார் எஸ் எஸ் ராஜேந்திரன் பி யு சின்னப்பாவுடைய மிக நெருங்கிய நண்பரும் அவருடன் பல நாடங்களில் நடித்தவருமான பி ஏ குமார்னுடைய நிர்வாக பொறுப்பிலே உருவான படம் அந்த படம் அந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு பாத்திரத்திலே மனோரமாவும் நடித்திருந்தார் அந்த படத்துக்கு நிதியுதவி உதவி வீடு தீப்பற்றி இருந்ததன் காரணமாக அவரால் தொடர்ந்து அந்த படத்துக்கு நிதியுதவி செய்ய முடியவில்லை அதன் காரணமாக அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு பாதியிலேயே முடங்கி போயிற்று அந்த படத்தில் நடிக்கும்போது மனோரமாவுக்கு எஸ் எஸ் ராஜேந்திரனுடன் ஏற்பட்ட அறிமுகம் மனோரமாவுடைய திரைப்பட வாழ்க்கையிலே அவருக்கு மிகவும் உதவியாக இருந்தது பராசக்தி திரைப்படத்தை தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எஸ் எஸ் ராஜேந்திரனுக்கு கிடைத்தது படங்களில் நடிச்சிட்டு இருந்தாலும் கலைஞருடைய கதை வசனத்தில் உருவான மணிமோனம் என்ற நாடகத்தையும் அப்போது நடத்தி கொண்டிருந்தார் எஸ் எஸ் ராஜேந்திரன் அந்த நாடகத்திலே அவருக்கு கதாநாயகி நடித்தவர் எம் என் ராஜன் கண்ணீர் போன்ற பல படங்களை நடித்ததுக்கு பிறகு எம் என் ராஜமும் திரைப்படங்களிலே பிசி நட்சத்திரமானார் அதனால் தொடர்ந்து அவரால் நாடகத்திலே கவனம் செலுத்த முடியவில்லை இப்போ அந்த நாடகத்தில் தன்னுடைய காட்சிட்டுக்கும் ஏற்ப ஒரு புதுமூத்த கதநாயகா போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற எண்ணம் எஸ் எஸ் ராஜேந்தனுக்கு தோன்றியது அந்த எண்ணம் அவர் மனசில் தோன்றிய போதே புதுக்கோட்டையிலே அவர் சந்தித்த மனோரமாவினுடைய நினைவு அவர் மனதிலே பழிச்சிட்டது உடனடியாக மனோரமாவை சென்னைக்கு வரும்படி தகவல் அனுப்பினார் அவர் அவரது அழைப்பு ஏற்றுக்கொண்டு மனோரமாவும் சென்னைக்கு வந்தார் மனோரமாவை பொறுத்த வரைக்கும் பல நாடகங்களில் நடித்த அனுபவம் அவருக்கு உண்டுன்றதுனால அவர் எந்த நாடகத்திலும் சிறப்பாக நடிப்பார் என்றாலும் மணிமோக நாடகத்தில் அவர் ஏற்க இருந்தது ஒரு புரட்சிக்காரியின் பாத்திரம் என்பதால் அதற்கு முதல்ல மனோரமாவை பேச சொல்லி ஒரு ஒத்திகை பார்க்க வேண்டும் என்று எஸ் எஸ் ராஜேந்திரன் விரும்பினார் அதனால் தன்னுடைய வீட்டுக்கு மனோரமாவை ஒரு நாள் வர சொன்னார் அவர் வீட்டு மாடியில் தான் ஒத்திகை அந்த நாடக ஆசிரியரான கலைஞர் மு கருணாநிதியும் அப்போது தன் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தார் எஸ் எஸ் இந்த சமயத்தில் மனோரமாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை இருந்தது அதனால் குழந்த தன்னுடைய தாயார் ஆகியோருடன் இந்த ஒத்திகைக்கு வந்தார் மனோரமா மணிமோனம் நாடகத்தினுடைய கதாநாயகியின் பெயர் அள்ளி அந்த பாத்திரத்திற்கான வசனங்களை மனோரமா ஏற்ற இறக்கங்களோடு பேசியவதும் கலைஞர் எஸ் எஸ் ராஜேந்திரன் ஆகிய இருவருக்குமே பிடித்திருந்தது அதைத் தொடர்ந்து மணிமோனம் நாடத்தினுடைய கதாநாயகி ஆனார் மனோரமா மணிமோனம் நாடகம் பின்னர் திரைப்படமான போது நாடகத்திலே மனோரமா ஏற்றிருந்த பாத்திரத்தை தான் திரையிலே செல்வி ஜெயலலிதா ஏற்றிருந்தார் இப்படி எஸ் எஸ் ராயேந்திரனால் சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட தான் பின்னர் கவிஞர் கண்ணதாசன் மூலமாக மாலையிட்ட மங்கை என்ற திரைப்படத்தின் மூலம் திரையுலகிலே அறிமுகமானார் நாடக உலகிலும் திரைப்படங்களிலும் புகழ்பெற்ற கலைஞர்களாக விளங்கிய கே ஆர் ராமசாமி எஸ் எஸ் ராயேந்திரன் இருவருமே திராவிட இயக்கங்களின் பால் மிகுந்த பற்று கொண்டவர்களாக இருந்தனர் அதிலேயும் திராவிட இயக்கத் தலைவரான அறிஞர் அண்ணா மீது அவர் வைத்திருந்த மரியாதை அராதியானது அறிஞர் அண்ணாவுடைய கதை வசனத்திலே உருவான சொர்க்கவாச திரைப்படத்திலே கதாநாயகனாக ஒரு கவிஞனின் வேடத்தில் நடித்தார் கே ஆர் ராமசாமி அந்த கவிஞனின் தங்கையான அஞ்சலி தேவருடைய கணவன் பாத்திரத்தை எஸ் எஸ் ராஜேந்திரனை மனநிலை வைத்துக் உருவாக்கினார் அறிஞர் அண்ணா அந்த படத்தை தயாரித்த நிறுவனம் அறிஞர் அண்ணாவுடைய வளர்ப்பு மன பெயராலே அமைந்த பரிமளம் பிச்சை என்ற நிறுவனம் அந்த நிறுவனத்திற்காக ட்யூபிட்டர் பிச்சர் சோமு அந்த படத்தை தயாரித்தார் இன்றைக்கி நயன்தாரா எப்படி ஒரு செல்வாக்குள்ள நடிகையாக இருக்கிறாரோ அது மாதிரி அந்த காலகட்டத்தில் மிகுந்த செல்வாக்குள்ள ஒரு நடிகையாக இருந்தவர் அஞ்சலி தேவி ஆனால் எஸ் எஸ் ராஜந்திரன் பொறுத்த வரைக்கும் அவர் தான் அறிமுகமான ஒரு புதுமுகமாக இருந்தார் அதனால் அஞ்சலி தேவி கிட்ட உங்களுக்கு ஜோடியாக நடிக்க இருக்கிறவர் எஸ் எஸ் ராஜேந்திரன் தான் அப்படின்னு சொல்லவே பயப்பட்டார் ஜூபிட்டர் சோம் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு நாள் எஸ் எஸ் ராஜேந்திரனுடைய வீட்டுக்கு வந்து அறிஞ்சிறன்னா அவரையும் கொண்டு நேராக நெப்டூன் ஸ்டூடியோவுக்கு சென்றார் அங்கேதான் சொர்க்கவாசல் படத்துடைய படப்பிடிப்பு அப்போது நடைபெற்று கொண்டிருந்தது அங்கே இருந்த தயாரிப்பாளர் சோமனுடைய அறைக்குள்ளே அடியெடுத்து அறிஞர் அண்ணா தம்பி ராஜேந்திரனுடைய ஷூட்டிங் எப்போ இருக்கும் எப்போ அவர் காட்சியெல்லாம் படமாக்க போகிறீங்க என்று ஜூபிட்டர் சோமுவிடம் கேட்டார் ராஜேந்திரனை பொறுத்த வரைக்கும் டேரக்டரும் ஓகேன்ட்டாரு எங்களுக்கும் ஓகே தான் ஆனால் இன்னும் இந்த படத்துடைய கதனாகியான் அஞ்சலி தேவகிட்ட தான் அவருக்கு ஜோடியாக நடிக்கிறான்ற விஷயத்தை நாங்கள் இன்னும் சொல்லலை என்று இழுத்த ஜூபிட்டர் சோமு இன்றைக்கி கூட அஞ்சலி தேவனுடைய பாடல் காட்சி ஒன்று தான் உள்ளே படமாகிக் கொண்டிருக்கிறது என்று அறிஞர் அண்ணாவிடம் சொன்னார் அப்படியா அப்போ பாடல் காட்சி படமாகிறதை நாமளும் பார்ப்போம் என்று எல்லோரும் அழைத்து கொண்ட அந்த படப்பிடிப்பு தளத்துக்குள்ளே நுழைந்தார் அறிஞர் அண்ணா அவரை பார்த்த உடனே எல்லோரும் அங்கே எழுந்து நின்றார் அப்புறம் எல்லோரையும் உட்கார சொல்லிவிட்டு அறிஞர் அண்ணாவும் எஸ்எஸ் எஸ் ஒரு பக்கம் உட்கார மறுபக்கத்திலே அஞ்சலி தேவி உட்கார்ந்துருந்தார் அவங்க எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நீயே போய் அந்த கிட்ட பேசு என்று எஸ் எஸ் ராஜனுடைய காதலியை ரகசியமாக சொன்னார் ஜூபிட்டர் சோம் அதைத் தொடர்ந்து எஸ் எஸ் ராஜன் எழுந்து அஞ்சலி தேவனுடைய அருகிலே செல்ல வாங்க வாங்க உட்காருங்க என்று சொன்ன அஞ்சலி தேவி உடனடியாக பக்கத்தில் இருந்தவரை அழைத்து எஸ் எஸ் ராஜனுக்கு ஒரு நாற்காலியை போட சொன்னார் எஸ் எஸ் நடித்த பல நாடங்களை அஞ்சலி தேவி பார்த்திருக்கிறார் அதனால் எஸ் எஸ் அவருக்கு முன்னதாகவே தெரியும் அவருடைய பக்கத்தில் அமர்ந்த எஸ் எஸ் ராஜேந்திரன் இந்த படத்தில் உங்களுக்கு ஜோடியாக நடிக்க என்னைத்தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க என்று அஞ்சலி தேவிடம் தெரிவித்தான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்று தனது மகிழ்ச்சியை தெரிவித்த அஞ்சலி தேவி அங்கிருந்தபடியே சோமுவை பார்த்து சோமு சார் நல்ல செலெக்ஷன் ரொம்ப அருமையாக தமிழ் பேசி நடிக்கக்கூடிய நடிகர் ஒரு பிரமாதமான ஆளை செலக்ட் பண்ணியிருக்கீங்க என்று சோமுவிடம் சொன்னார் அஞ்சலி தேவையை இப்படி பாராட்டிவிட்ட பிறகு அவருடைய ஜோடியாக எஸ் எஸ் அந்த படத்தை நடிப்பதற்கு என்ன தடை இருக்கப் போகிறது சொர்க்கவாசல் படத்தில் அஞ்சலி தேவின் ஜோடியாக நடிப்பதற்கு எஸ் எஸ் ராயேந்திரன் எப்படிப்பட்ட எல்லாம் சந்திக்க வேண்டியிருந்தது என்பதை நான் இங்கே சொல்வதற்கு பின்னாலே ஒரு காரணம் இருக்கிறது எஸ் எஸ் எவ்வளவு அழகாக தமிழ் பேசி நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம் என்னை விட அழகாக தமிழ் வசனங்களை உச்சரிக்கக்கூடிய நடிகர் எஸ் எஸ் என்று நடிகர் தினம் சிவாஜியாலேயே பாராட்டப்பட்ட கலைஞர் எஸ் எஸ் மிகச்சிறந்த நடிகர் நல்ல தோற்றம் கொண்டவர் இது எல்லாத்துக்கும் மேலாக சொர்க்கவாசல் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துடைய கதாசிரியரான அறிஞர் அண்ணா அந்த படத்துடைய தயாரிப்பாளரான சோமு இத்தனை பேருடைய ஆதரவும் அவருக்கு இருந்தது அப்படிப்பட்ட ஒருவரே அந்த படத்தில் அஞ்சலி தேவன் ஜோடியாக நடிக்க அத்தனை போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருந்தது என்றால் எப்படிப்பட்ட நிலைமையிலே அன்றைக்கி சினிமாவிலும் இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் இதில் என்ன வேதனைன்னா இன்றைக்கும் கூட அது போன்ற நிலைமைகள் தொடர்ந்து கொண்டிருப்பது தான் எஸ் எஸ் ராஜந்தனை பொறுத்தவரைக்கும் இப்படி பல போராட்டங்களை அவர் சந்தித்து வந்தாலும் அவர் பல நடிகளை மிகவும் பெருந்தன்மையாக இந்த திரையுலுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் என்பதுதான் உண்மை மலையாளத்திலே பல நூறு படங்களிலே நடித்தவரும் செம்மின் என்ற அற்புதமான திரைக்காவியத்திலே நடிப்பின் உச்சத்தை தொட்டவருமான சீதா எஸ் எஸ் ராஜந்தனுடைய கண்டுபிடிப்பு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் எம்ஜிஆர் சிவாஜி கே ஆர் ராமசாமி எஸ் எஸ் ராஜேந்திரன் போன்ற பல திரை நட்சத்திரங்கள் சினிமாவிலே நடித்து கொண்டே நாடங்களிலும் நடித்து கொண்டிருந்தார்கள் அதனால் சினிமா அரசியலுக்கும் தங்களுக்கு பிடித்தமான நடிகர்களை நேரிலே பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அப்போல்லாம் கோடை விடுமுறைகளில் எல்லா ஊர்லேயும் பொருட்காட்சிகள் நடக்கும் அந்த பொருட்காட்சிகளே இந்த கலைஞருடைய நாடங்கள் நடக்கும் கோவையிலே அப்படி மணிமகுடம் புதுவெள்ளம் போன்ற தனது நாடகங்களை எஸ்எஸ்ஆர் நடத்தினார் நாடகம் முடிஞ்சவுடனே அவரை ரசிகர்கள் கூட்டம் சூழ்ந்து கொண்டது எல்லாரும் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினான் கையெழுத்து போட்டுக்கிட்டே வந்த எஸ் எஸ் ராஜேந்திரன் ஒரு பெண்ணுடைய முகத்தை பார்த்தோன்னே அப்படியே கையெழுத்து போகிறதே நிறுத்திட்டார் அந்த அளவுக்கு அந்த பெண் மிகுந்த அழகான தோற்றத்தோடு இருந்தார் ரொம்ப லட்சணமாக இருக்கியம்மா நீ நினச்சா நீ கூட ஆகலாம் உனக்கு விருப்பம் என்ன சொல்லு என்னுடைய நாடக குழுவிலே கூட நீ சேர்ந்து நடிக்கலாம் என்று அந்த பெண்ணிடம் கூறினார் எஸ் எஸ் ராஜேந்திரன் எஸ்எஸ்ஆரால் அப்படி பாராட்டப்பட்ட அந்த பெண் எஸ்எஸ்ஆர் அப்படி பாராட்டின உடனே பருத்தி புடவையாய் காய்த்ததைப் போல உணர்ந்தார் ஏன்னா அந்த பெண்ணுடைய குடும்பம் அப்போது அந்த அளவுக்கு வறுமையிலே உழன்று கொண்டிருந்தது அந்த பெண்ணுடைய தந்தை பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார் அதனால் வருமானத்துக்கே வழி இல்லை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் முழித்து கொண்டிருந்த தருணம் அது நானே உங்களை சந்தித்து உங்கள்கிட்ட வாய்ப்பு கேட்கலான்னு தான் இருந்தேன் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீங்களே எனக்கு வாய்ப்பு தரதா சொல்லிட்டீங்க என்று எஸ் எஸ் அந்த பெண் சொல்ல உடனடியாக அந்த பெண்ணும் அவரது குடும்பத்தினரும் சென்னைக்கு ஒருவருக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார் எஸ் எஸ் ராஜேந்திரன் சென்னைக்கு வந்து எஸ் எஸ் ஆருடைய நாடகக்கூழே மாத சம்பளத்துக்கு நடிகையாக சேர்ந்த அந்த பெண் மதுரை திருமாரன் எழுதிய சரித்திர நாடகமான தென்பாண்டி வீரன் என்ற படத்திலே ஒரு சிற்பியின் மகளின் வேடத்தை எடுத்து மிகவும் அற்புதமாக நடித்தான் அறிஞ்ச அண்ணாவுடைய பாராட்டுதலை பெற்ற நாடகம் அது அப்படி எஸ் எஸ் ராஜேந்திர நாள் அன்றைக்கு சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட அந்த பெண் தான் மலையாள பட உலகிலே பிரேம் சீரோடு மிக அதிகமான படங்களில் நடித்தவரும் எண்ணற்ற விருதுகளை வாங்கி குவித்தவருமான ஷீலா